ஃப்ரீயாக நான் இப்படி எதிர்பார்க்கல. அது சக மனுஷியோட உரிமை. உதட்டு சாயம் பூசிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு நான் என்ன சொல்றது, தங்கச்சியை நான் அப்படி எதிர்பார்க்கல, பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல. அது சக மனுஷியோட உரிமை. உதட்டு சாயம் பூசிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். இது ஒரு சாதாரண ஒரு இது. அது அதுக்கு போய் பணியிட மாற்றமாக செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும், பெண்ணிய உரிமை பேசினவங்க தான் பேசணும். அது தவறு, அதுக்காக செஞ்சிருக்கலாம் தவறு, அதெல்லாம் தவறு. அது அது நான் பார்த்தேன் கேட்டேன். அது ரொம்ப வலி வலியான செய்தியாக தான் இருக்கு. இதுக்கு அண்ணன் என்ன செய்யலாம்னு சொல்லு, வருந்துறேன். அது தவறு, அந்த மாதிரி செஞ்சிருக்கூடாது. அது தங்கச்சி பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல, அது தப்பு. அதனால் அதை தன்னோட பணி செய்கிறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும், நல்லா இருக்கணும்னு விரும்பணும். அதுதான் நல்ல தலைமை பண்பு. அது இல்லாமல் நீ சரியில்லாது. அவர் வரலை, பயந்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி நீங்கள் தம்பி சவுக்கு சங்கர் பேசுனது தவறு இருக்குன்னா அவரை ஒரு வழக்கு போடலாம், ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு சிறையில் வைக்கலாம், விட்டுலாம், இனிமேல் இப்படி பேசாதீங்கன்னு சொன்னால் தான் சரி. கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு குண்டாசில் திருப்பி போடுறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழிவாங்கல் நடவடிக்கைன்னு. அதை புரிஞ்சு கொண்டு தான் உச்ச நீதிமன்றம் வந்து கடுமையாக இவங்க வந்து திருப்பி வழக்கு பெறலைன்னா கடுமையாக கண்டித்து தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அது தம்பியை நான் வரவேற்கிறேன். உதயநிதிக்கு எந்த அடிப்படையில் போடுது கருணை, எந்த கருணை அடிப்படையில் கிடைக்க போகுது அது தெரியல. இது எல்லாம் பெயரளவுலதான் தம்பி, சமூக நீதி, ஏதாவது இடப்பகிர்வு, அப்புறம் சனாதன ஒழிப்பு, இதெல்லாம் முதல்ல சனாதனத்தை ஒழிக்கிறது இவங்ககிட்ட இருந்தால் ஒழிக்கணும், சமூக நீதியை இவங்ககிட்ட இருந்தால் நம்ம காப்பாற்றணும். அதனால் அதை பேசி பயன் இல்லை.